சங்கீதம் முப்பத்தி ஒன்பது என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் இதோ என் நாட்களை நாலு விளைக்கடலையாக வாக்கினீர் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாது போலிருக்கிறது எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திரவாமல் மௌனமாயிருந்தேன் அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர் நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே சேர்ந்து வாசிக்கலாம் ஆனால் நீ இதெல்லாம் பொறுமையாக ஆமே கத்தர் கொடுத்த சங்கீத்துக்காக தேவனை சோத்திரிக்கலாம் சோதரம் 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 ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எனது அன்பின் வாழ்த்துதலே இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அருமையான கிருஷன் பாஸ்டர் அவர்களுக்கும் ஜெயபால் பாஸ்டர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துதலையும் மரியாதையும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் வாசித்ததான இந்த முப்பத்தி ஒம்போதாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் பரதேசியுமாக இருக்கிறேன் ஒரு சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருப்போம் ஐயா நான் பரதேசி போல் இருக்கேன் ஐயா குடியிருக்கு எனக்கு ஒரு வீடு கூட இல்லை இங்கும் அங்குமா நான் இருக்கேன் என் பொழப்பேன்னு ஆறுங்க ஐயா ரொம்ப சோர்வோடு இருக்கேன் ரொம்ப கவலையோடு இருக்கேன் என் கவலையை நான் யார்கிட்ட சொல்லுவேன் ரொம்ப வேதனையோடு இருக்கேன் ஐயா நான் புலம்பிக்கிட்டே தெரிகிறேன் ரொம்ப சோர்வோடு இருக்கிற ஐயா என் துக்கம் தொண்டைய அடைக்குதய்யா ரொம்ப வேதனையோடு இருக்கேன் எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கய்யா நாலு வீட்டில் பாத்திரம் தேய்ச்சாதேன் என் பொழப்பு ஓடும் அன்னன்னைக்கு போய்தான் நான் என் வைத்த கழுவுறையா என்றெல்லாம் அநேகர் சொல்லி வேதனைப்படுவது உண்டு அப்படிப்பட்ட நிலைமையில் யாராவது இருக்கிறீர்களா உங்கள் நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார் உன்னதமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம் பரலோகத்திலும் ஒரு பெரிய மேன்மை உங்களுக்காக இருக்கிறது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவுல ஆண்டவர் இவங்களை பரலோகத்துக்கு கூட்டி போவது போல் பார்க்குறாங்க ஆண்டவர் இந்த அருமையான அம்மாவை பரலோகத்துக்கு கூட்டி போய் ஒரு சில இடங்களை காட்டுறார் பின்னதாக ஒரு மகிமையான ஒரு வீட்டையும் காட்டுறாரு அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக இருக்குது ரத்தன கற்களாலும் வைரக்கற்களாலும் வைடூரியம் மரகதம் கோமேதகம் பதுமராகம் வச்சிரக்கல் இந்திரநிலம் இன்னும் பலவித காரியங்களாலே ஆண்டவர் அந்த அருமையான வீட்டை மிகவும் அருமையாக அலங்கரிச்சிருக்கிறார் அப்போ ஆண்டவர் அந்த மாட்டை கேட்குறாரு இந்த வீடு யாருடைய தெரியுமா இந்த வீடு யாருக்காக நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன் தெரியுமா பரலோகத்தில் அந்த வீட்டை நான் யாருக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கேன் தெரியுமா ஏன்னா ஆண்டவர் அந்த அம்மாட்ட கேட்குறார் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தெரியலையே இது யாருடையதுன்னு எனக்கு தெரியலையே சொன்னால் தானே தெரியும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் வீட்டில் ஒரு இருக்கிறா பாரு அவளுக்காக இந்த வீட்டை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என ஆண்டவர் சொன்னார் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல என்னடா இவ்வளோ ஒரு மகிமையான வீடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அருமையாக இருக்கிறது இந்த வீட்டை போய் இருந்திருந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரிக்கு போய் இவர் கொடுக்குறாரு இதை எனக்கு கொடுத்தா கூட ஒரு பிரயோஜனம் இருந்து இருந்து அந்த வேலைக்காரிக்கு போய் இந்த வீட்டை கொடுக்குறாரு ஏன்னா ரொம்ப சோர்வோடு வேதனையோடு என்ன இப்படி இந்த ஆண்டவர் பண்ணுறாரு இந்த அருமையான வீட்டை இருந்திருந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரிக்கு போய் கொடுக்குறாரே ஏன்னா ரொம்ப சோர்வோடு இருந்தாங்க ஆனாலும் மனசை தேத்திக்கிட்டாங்க சரி பார்ப்போம் ஒரு வேலைக்காரிக்கே இவ்வளோ பெரிய வீட்டை இயேசுனார் கொடுக்குறாருன்னா எனக்கு இதை விட பெரிய வீடாக நல்ல வீடாக ஏசு வச்சுருப்பார் என நடந்து போய்கிட்டே இருந்தாங்க சற்று தூரம் போனபோது அந்த கனவில் ஒரு கூரை வீடு தெரியுது அப்போ ஆண்டவர் கேட்குறாரு மகளே இதோ பாரு இந்த இந்த கூரவேட்டை பார்த்தியா என்ன கேட்குறார் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க ஆமாம் என்ன இந்த கூரவேட்டுக்கு என்ன அப்படிங்கிறாங்க அந்த அம்மா இந்த வீடு யாருடைய தெரியுமா என ஆண்டவர் கேட்குறார் தெரியலையே இது யாருடையன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க அந்த அம்மா அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஒன்றுடையது தான் உனக்காகத்தான் இதை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என சொன்னார் இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது கூட இருந்துச்சு என்னடா இந்த இயேசு நாதிரியான இப்படி பண்ணுறாரு ஒரு வேலைக்காரிக்கு அவ்வளோ பெரிய பங்களாவை கொடுக்குறாரு எனக்கு என்னடான்னா இந்த கூறவட்டை காட்டுறாரு இவருக்கு என்ன ஆச்சு சரி இப்படி அவட்டா சரிப்படாது இவர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க என்ன ஆண்டவர் ஒரு வேலைக்காரிக்கே அவ்வளோ பெரிய பங்களாவை கொடுக்குறீங்க எனக்கு என்னடானா இந்த கூறவட்டை காட்டுறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் வீட்டில் வேலை பாரு அந்த வேலைக்காரியே என்னை அதிகமாக தேடி இருக்கிறான் என்னை அதிகமாக நேசித்திருக்கா ஒரு ஆராதனை கூட விட மாட்டான் என்னை அதிகமாக அவள் தேடி இருக்கிறான் அதிகாலை நேரத்தில் என்னை அதிகமாக தேடியிருக்கிறான் மாத்திரமல்ல எனக்காக பல பாடுகளையும் பல கஷ்டங்களையும் பல உபத்ரவங்களையும் அவள் எனக்காக சகிச்சிருக்கா அதனால அந்த அந்த பெரிய வீட்டை நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன் நீ என்னை தேடின அளவுக்கு இந்த வீட்டை நான் உனக்கு தர்றேன் மகளே என ஆண்டவர் சொன்னார் இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனை என்னடா நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரிக்கு ஒரு பெரிய பங்களா நம்ம ஒரு பெரிய பணக்காரி நமக்கு என்னடனா இயேசுநாதர் அந்த வீட்டை காட்டுறாரு ரொம்ப சோர்வோடு கவலையோட பாரத்தோடு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் திடீர்னு முழிச்சிட்டாங்க முழிச்சு பார்த்தா அது கனவு அப்பா இவ்வளவு நேரம் நான் கனவுதான் கண்டனா அப்போ இது நிஜம் இல்லையா நல்ல வேலைக்குப்பா ஏசுநாதரே அந்த அம்மாவுக்கு போன உயிர் திரும்ப வந்தது கூட இருந்துச்சு அன்னைக்கே அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க இந்த உலகத்தில் எவ்வளவுதான் கஷ்டங்களையும் பல பாடுகளையும் பல உபத்திரவங்களையும் நான் சகித்தாலும் இயேசுவுக்காக நான் வாழ்வேன் எத்தனைதான் பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோட வாழ்வேன் என்கிறத ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நமக்கு பல பாடுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் ஐயோ என் பிரச்சனை யாருக்கு தெரியும் என் உபத்திரவம் யாருக்கு தெரியும் நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு யார் தெரியும் என்கிற புலம்பலோட பலவித கேள்விக்குறியோடு இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டு இடத்துல பதில் இருக்கிறது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உன்னதமான தேவன் நீங்கள் இந்த நாட்டில் படுகிற பாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு உண்டு இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம் பரலோகத்திலும் ஒரு பெரிய மேன்மை நமக்கு இருக்கிறது அந்நியனும் பரதேசியமாக அலைந்து திரிந்த ஒரு மனிதனை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்நியனும் பரதேசியமாக அலைந்து திரிந்து அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையாக ஒரு செய்த தேவ மனிதன் இங்கிலாந்து தேசத்திலே இருந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிவகாசி என்ற இடத்திற்கு கற்றுடைய ஊழியத்தை செய்யும்படியாக வந்த அருமையான தேவ மனிதன் ராக்லாண்ட் ஐயர் அவர்கள் அந்த நாட்களிலே அந்த சிவகாசி பகுதியிலே ஆண்டோடைய ஊழியத்தை மகிமையாக அவங்க செஞ்சிருக்காங்க அந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிறது போல் பஸ் வசதியோ காரு பைக்கு இது போன்ற எந்த ஒரு வசதியும் கிடையாது இருப்பினும் அவர்கள் அந்த பகுதியிலே நடந்தே ஆண்டோடைய ஊழியத்தை செய்திருக்கிறார் பல கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்தே கத்துடைய ஊழியத்தை செய்திருக்கிறார் பல கிராமங்களுக்கு அவர் நடந்து சென்று கர்த்துடைய ஊழியத்தை செய்திருக்கிறார் இயேசு நல்லவரையா ஏசா பாட்டை வாங்க இயேசுவை தேடுங்க இயேசுவிடம் வாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர் பல கிராமங்களுக்கு அவர் நடந்தே சென்று கர்த்துடைய ஊழியத்தை செய்திருக்கிறார் அந்நியனாக இந்த பகுதிக்கு வந்து ஒரு பரதேசியை போல அவர் அலைந்து திரிந்தாலும் உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை அவர் மகிமையாக செய்திருக்கிறார் அந்த நாட்களிலே அவருக்கு எந்த ஒரு நல்ல ஆகாரமும் கிடைக்கவில்லை எந்த ஒரு நல்ல சாப்பாடும் அவருக்கு கிடைக்கவில்லை அந்த நாட்களே அவர் ஊழியை செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது ஜனங்கள் அவருக்கு கூழ் கொடுப்பாங்களாம் ஐயா இவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சு இயேசுநாதரை சொல்லிட்டு வந்திருக்கீங்களே எங்கள் வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை ஐயா இந்த கூழ் இருக்குது இதை சாப்பிடுங்கய்யா இதை குடிச்சிட்டு போங்கய்யா என சொல்லுவாங்களாம் அவரும் அதை மன அதை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு தான் வைத்திருந்த அந்த தொப்பியிலே அவர்கள் ஊற்றுகிற கூளை வாங்கி குடித்துவிட்டு மன ரம்யமாக ஆண்டோடிய பணியை அந்த நாட்களிலே செய்திருக்கிறார் அது நிமித்தமாக அந்த பகுதியிலே அநேக ஊழியங்கள் அநேக ஸ்தாபனங்கள் அநேக ஆலயங்கள் எழுப்பப்பட்டது கடந்த நாட்களிலே இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள பனையடிப்பட்டி என்ற கிராமத்திற்கு நான் சென்றிருந்தேன் அங்கேதான் அந்த தேவ மனிதன் ராக்லாண்ட் ஐயர் முதன் முதலாக ஸ்தாபித்த அவர் கட்டிய அந்த மகிமையான ஆலயம் அங்கே இருக்கிறது அந்த ஆலயத்திற்கு நான் போன போது மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் ஒரு பரிசுத்தவானுடைய கால்கள் பட்ட இடத்திலே நான் போன போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஆறுதல் நான் அங்கே அழுது ஜெபம் பண்ணினேன் ஏசப்பா எங்கேயோ பிறந்து வளர்ந்து எவ்வளவோ தொலைவிலே இருந்து வந்த அந்த அருமையான தேவ மனிதன் இவ்வளவு ஊழியங்களை மகிமையாக செய்திருக்கிறாரே அவர் செஞ்ச ஊழியத்தில் நான் ஒரு காவாசியோட செய்யலை ஏசப்பா நான் அவருக்கு முன்னே நிற்க தகுதியே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தேன் அவர் இந்த உலகத்திலே அன்னியனை போல பரதேசியைப் போல அலைந்து திரிந்தாலும் ஆண்டோருடைய மகிமையான உன்னதமான ஊழியத்தை செய்திருக்கிறார் அது நிமித்தமாக அந்த பகுதியிலே அநேக ரட்சிப்பும் அநேக மகிமையும் அநேக எழுப்பதிலும் அந்த நாட்களிலே உண்டானது அவர் மறித்தாலும் அவருடைய ஊழியம் இன்றைக்கும் பேசப்படுகிறது அந்த பகுதிக்கு நான் கடந்து சென்றபோது அங்கே உள்ள ஜனங்கள் சொன்னாங்க இங்கே தான் யார் ராக்லாண்ட் ஐயர் ஊழியம் செஞ்சார் அவர் கால்நடையாக நடந்து ஊழியம் செஞ்சு இயேசுநாதரை குறித்து சொன்னார் அங்கயா அவருக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கூட இல்லை நாங்கள் கொடுத்த அந்த கூலத்தை அவர் வாங்கி குடிச்சிட்டு அவர் சந்தோஷத்தோட கற்றுடைய ஊழியத்தை செய்தார் என அவரை குறித்து நல்ல சாட்சிகளை ஜனங்கள் சொன்னாங்க அவர் இந்த உலகத்தில் பல பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஆண்டவருக்காக சகித்தபோது அவர் மன ரம்யமாக அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் முறுமுறுக்கவில்லை இதற்கெல்லாம் ஒரு பெரிய பலனை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் இதற்கெல்லாம் ஒரு பெரிய பலன் பரலோகத்தில் எனக்கு உண்டு நான் அங்கே போகும்போது அந்த பலனை இயேசுவிடம் இருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடே அவர் இருந்தார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும் அதன் மத்தியிலும் நாம் ஆண்டவருக்காக வாழும்போது வைராக்கியத்தோடு நாம் இருக்கும்போது ஆண்டவருக்காக நாம் செயல்படும்போது உன்னதமான ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலும் பெற்றுக்கொள்வோம் பரலோகத்திலும் ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்போம் என்பதில் எந்தவித சந்தோகம் சந்தேகமும் இல்லை நம்மை நன்றிகளை சங்கீதத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் பண்ணலாமா ஸ்தோத்திரம் 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 ஜனத்தை உயர்த்த